Welcome student, this is Varsha here, trigonometry 6th lesson, exercise 6.1, 7th one, adhila second subdivision. So first subdivision ipada pannom, so idu vandu second sum. So idhila vandu avanga if appdi solli or statement kuduthirukanga, then you have to show that tan 3 theta equal to 3 tan theta minus tan cube theta by 1 minus 3 tan square theta. Okay. So this is your question. இதில் நம்ம LHS RHS எடுத்து நம்ம ஈக்குவல் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க கிவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம அதுலேருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ பிஃபோர் தேட் நம்ம சில விஷயங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. ஸோ என்னது அப்படின்னா, இங்கே டேன் தீட்டானா, டேனை வந்து நம்ம எப்படி எழுதுவோம் சொல்லுங்கள். டேனை வந்து நம்ம எப்படி எழுத முடியும், சைன் பை காஸ் சரியா. ஸோ இந்த கொஸ்டினில் காட்டு வேறு எதுவுமே வரல, இதுதான் அந்த டேனாக வந்திருக்கு. ஸோ டேனுக்கு பதிலாக சைன் பை காஸ். அது மாதிரி ஐடென்டிட்டிஸ் இங்கே எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஸோ அதனால் மிஸ் இங்கே எழுதலை. ஸோ அதுக்கு ஆனால் இங்கே வந்து வேல்யூஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டேன் தீட்டாவோட வேல்யூஸ் எல்லாத்தையும் மிஸ் ஒரு தடவை ரீகால் பண்ணுறேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ டேபிளில் இருக்க ஆர்டரில் 45 டிகிரி, 60 டிகிரி அண்ட் 90 டிகிரி. சி நம்ம டேன் தீட்டாவோட வேல்யூஸ் எல்லாத்தையும் அங்கே எழுத போகிறோம். சி ஸோ நம்ம எப்பயுமே வேல்யூஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, டேன் 0 0 அது ஞாபகம் வச்சுக்கோங்க, டேன் 90 இன்ஃபினிட்டி, டேன் 45 வந்து 1. ஓகே, ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாமா. சி டேன் 0 0, டேன் 45 ஆல்வேஸ் 1, டேன் 90 இட் இஸ் இன்ஃபினிட்டிவ். சி இப்போ வந்து 30 60, இது ரெண்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதில் ரெண்டில் எது சின்ன டிகிரினா இது தான், அப்படி தானே. 60 டிகிரி வந்து பெருசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இப்போ வந்து நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று வந்து √3, இன்னொன்று வந்து 1/√3. ஸோ இந்த ரெண்டு நம்பர்லாம் எது சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 1/√3 தான், எது பெரிய நம்பர்னா √3. ஓகே, சி அப்போ வந்து பெரிய ஆங்கிளுக்கு பெரிய டிகிரி, சின்ன ஆங்கிளுக்கு சின்ன டிகிரி. எப்படி மிஸ் 1/√3 தான் சின்னதாக? ஆமாம், 1/ கீழே வந்து 1.732 அதானே √3யோட வேல்யூ. ஸோ 1/1.732 டிவைட் பண்ணலாம், ரொம்ப சின்னதாக இருக்கும், பட் இதோட வேல்யூ 1.732. ஸோ அப்போ இதுதான் பெருசு. அப்போ பெரிய டிகிரிக்கு பெரிய வேல்யூ, சின்ன டிகிரிக்கு சின்ன வேல்யூ. ஸோ ஸோ நிறைய பேர் இந்த 30 டிகிரியோட வேல்யூ 60யையும் கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. அப்போ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, 1/√3 பெருசாக, √3 பெருசாக, √3 தான் பெருசு. அப்போ √3க்கு வந்து எந்த டிகிரி வரணும், 60 டிகிரி வரணும். ஓகே, ஸோ 30 டிகிரிக்கு 1/√3. ஸோ இந்த வேல்யூஸ் நம்ம இந்த சம்மில் யூஸ் பண்ண போகிறோம், அதான் மிஸ் ஒரு தடவை ரீகால் பண்ணியாச்சு. சரி இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இஃப் கொடுத்துருக்காங்க, ஈவன் ஸ்டேட்மெண்ட், அதுலேருந்து நம்ம என்ன டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ √3 சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இந்த காஸ் தீட்டா வந்து மைனஸில் இருக்கு இல்லையா, அப்போ அந்த பக்கம் கொண்டு போயிட்டால் என்ன ஆகிடும்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ 3 சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்டெப்பு புரிஞ்சிங்களா? ஸோ அடுத்தது இப்போ வந்து நமக்கு இந்த காஸ் வந்து இப்படி டிவிஷனில் வரலாம், இல்லைன்னா இந்த √3 வந்து சைன் வந்து இந்த பக்கம் டிவிஷனில் போகணும், அப்போ தான் நமக்கு வந்து ஒரு டேனோ இல்லை காட்டோ கிடைக்கும். நமக்கு சம் ஃபுல்லாக டேன் இருக்கிறதுனால நமக்கு வந்து இங்கே டேன் தேவைப்படுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காஸை இங்கே டிவிஷனில் கொண்டு வந்துட்டு இந்த √3 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் டிவிஷனில். ஓகே, ஸோ இது இன்டு சைன் இல்லையா. ஸோ சி இந்த ஸ்டெப்பு பாருங்கள், சைன் தீட்டா இந்த காஸ் இங்கே டிவிஷனில் வரும், அப்போ இங்கே 1 இருக்கும், இந்த √3 வந்து இங்கே வரையில் கீழே டிவிஷனில் வரணும். சி இந்த ஸ்டெப்பு புரிஞ்சிச்சிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சி சைன் தீட்டா √3 சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஸோ காஸ் தீட்டா இங்கே டிவிஷனில் வருது, இந்த √3 இங்கே டிவிஷனில் போயிடுது. ஓகே, ஸோ சைன் பை காஸ்னால் என்னதுப்பா, சைன் பை காஸ் தான் நமக்கு என்னன்னு தெரியும், டேன் தீட்டா. ஸோ டேன் தீட்டாவோட வேல்யூ 1/√3. ஸோ நம்ம இப்போ தான் சொன்னோம், 1/√3னா தீட்டா வந்து எந்த டிகிரி, எந்த டிகிரியில் இருக்கப்போ √3 வருது, டேபிள் பாருங்கள். 1/√3னா தீட்டா வந்து 30 டிகிரி. ஸோ அப்போ இந்த இடத்துல டேன் போட்டு நமக்கு தீட்டாக்கு பதிலாக என்ன இருந்திருக்கணும், √30 டிகிரி இருந்திருக்கணும், அப்போ தான் நம்ம இந்த வேல்யூ 1/√3. ஸோ தீட்டாவோட வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து நம்ம கிவன் ஸ்டேட்மெண்ட்லேருந்து இது எடுத்திருக்கோம். ஸோ பட் கொஸ்டின் இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. சி அதில் வந்து நம்ம LHS மட்டும் மிஸ்ஸிங் எழுதுகிறேன். சி LHSல என்ன இருக்குது, டேன்
3 theta. So tan 3 into, so what is the value of theta? That is 30 degree. So 30 degree na enna varanum? 3 into 30, that is 90 degree. So what is the tan theta? 90 degree oda value innadhu? Undefined. So infinitive. வரையறுக்கப்படவில்லை ஓகே ஸோ எல்ஹெச்எஸ் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம அடுத்தது எந்த ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ வாட் இஸ் ஒரு ஆர்ஹெச்எஸ் க்வெஸ்சன் எழுதிக்கோமா ஸோ 3 டேன் தீட்டா மைனஸ் டேன் கியூப் தீட்டா பை 1 மைனஸ் 3 டேன் ஸ்கொயர் தீட்டா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தீட்டாவுக்கு தீட்டாவோட வேல்யூ ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம் ஸ்டூடெண்ட்ஸ் 30 டிகிரி போடணும் பிகாஸ் நமக்கு சம்மில் வந்து 30 டிகிரி வந்துடுச்சு ஸோ 30 போடுங்க இங்கே வந்து டேன் க்யூப் இங்கே 30 டிகிரி சி திஸ் இஸ் 1 மைனஸ் 3 டேன் ஸ்கொயர் 30 டிகிரி ஓகே இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம் 3 இன்ட்டு வாட் இஸ் யுவர் டேன் 30 ஸோ டேன் 30யோட வேல்யூ 1/√3 மைனஸ் டேன் க்யூப் 30 டிகிரி ஸோ 33யோட அங்கேயும் அதே 30 தானே ஸோ 1/√3 ஹோல் க்யூப் பை 1 மைனஸ் 3 இன்ட்டு ஸோ இங்கே ஸ்கொயர் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ 1/√3 ஹோல் ஸ்கொயர் ஓகே நம்ம இப்போ வேல்யூ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு ஓகே ஸோ இஸ் தட் கிளியர் இது கிளியராக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து நமக்கு மேலே 3 இங்கே √3 ஸோ நம்ம மேலே வந்து 3 வந்து √3 இன்ட்டு √3 வச்சுக்கலாம் சரியா இல்லாட்டி இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கோ 3/√3 மைனஸ் இது √3 வந்து 3 டைம்ஸ் பண்ணணும் மேலே 1 வந்துடும் √3 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்னம்மா வரும் சி 3 √3 × √3 இங்கே ஒரு √3 இருக்குது ஸோ அப்போ இங்கே என்ன வரும்னா 3√3 ஓகே சி அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் திஸ் இஸ் 1 மைனஸ் 3 இன்ட்டு 1/ இது ஸ்கொயர் பண்ணோம்னா 3 வரும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் இங்கே மேலே ஸ்கொயர் இருக்குது சி இங்கே ஸ்கொயர் இருந்தால் நம்ம ஸ்கொயர் பண்ணோம் மேலே க்யூப் இருந்தால் க்யூப் பண்ணும் இங்கே எதுவுமே இல்லைனா வெறுமனா 1/√3 மட்டும்தான் பண்ணணும் ஓகே இங்கே தீட்டாவோட டிகிரியில் மேலே ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கொயர் பண்ணணும் வேல்யூவில் க்யூப் இருந்துச்சுன்னா க்யூப் போடணும் சரி அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த காரணத்து கொண்டும் மறந்துக்கூடாது அப்போ இங்கே நம்ம ஸ்கொயர் போகிறோம் ஸ்கொயர் போட்டால் என்ன ஆகிடும் 1/√1 √3 ஸ்கொயர் என்னது √3 ஸோ இந்த 3யையும் இந்த 3யையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் 1 ஸோ அப்போ கீழே என்ன வரும் நமக்கு 0 அப்போ மேலே நம்ம எதுவுமே செய்யவே தேவையில்லை அப்படியே வச்சுக்கோங்க ஓகே ஸோ மேலே ஒரு நம்பர் கீழே 0 ஸோ வாட் இஸ் தட் வேல்யூ இட் மீன்ஸ் இட் இஸ் இன்ஃபினேட்டிவ் அன்டிஃபைன் சி அப்போ நமக்கு எல்ஹெச்எஸ்லேயும் அன்டிஃபைன் வந்துடுச்சு ஆர்ஹெச்எஸ்லேயும் அன்டிஃபைன் வந்துடுச்சு தட் ஃபார் தி கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஓகே ஸோ டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா இந்த சம்மு ரொம்ப ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இந்த சம்மெலாம் வந்துச்சுன்னா எக்ஸாமில் அட்டன் பண்ணாமல் வந்துடக்கூடாது ஓகே ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும் அப்புறம் எல்ஹெச்எஸ் அப்புறம் ஆர்ஹெச்எஸ் ஸோ கிவன்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி ஸோ இதுக்கு நமக்கு நல்லா கிளியராக தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா சைன் பை காஸ்னா டேன் அந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஸ்டெப்பை டிரைவ் பண்ணிடணும் சி ஸோ அப்போ 30 டிகிரி 30th இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு அப்போ இந்த டேபிள் நமக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கணும் ஓகே ஸோ தெரிஞ்சிருச்சுன்னா இந்த சம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடணும் ஓகே ஸோ இந்த சம்மை வந்து இந்த வீடியோவை ஒரு 2 times பாருங்கள் அந்த சம் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிடும் புரிஞ்சோடனே இந்த சம்மர் நீங்களாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஓகே சி ட்ரிக்னோமெட்ரியில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் தான் 6.1 எக்ஸசைஸ் தான் போயிட்டுருக்கு 7th சம் சி நான் எல்லா சம்மே செய்கிறேன் ஒரு நாளைக்கு வந்து ட்ரிக்னோமெட்ரி லெசன் மட்டுமே டெய்லி 3 sums 4 sums செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் ட்ரிக்னோமெட்ரியில் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது ஓகே சி ரொம்ப ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லெசன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்